அண்மைச் செய்தி தமிழக அமைச்சர் கே என் நேருவுக்கு எதிராக கோவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அவதூறு வழக்கானது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் எமது செய்தியாளர் மதியழகன் இருக்கிறார். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். திமுகவினுடைய முதன்மை செயலாளரும் தற்பொழுதைய உள்ளாட்சித்துறை அமைச்சருமான கே என் நேரு கடந்த 2020 கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் பொழுது பேசுகையில், இன்னும் 11 அப்போதைய அமைச்சர் வேலுமணி கோவை சிறையில் அடைக்கப்படுவார் என தெரிவித்திருந்தார். இது அமைச்சரின் பணி குறித்து களங்கம் கற்பிப்பதாக கூறி நேருக்கு எதிராக கோவை நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் நேரு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி இளந்தரையன், அமைச்சர் நேருவின் பேச்சு அமைச்சர் வேலுமணியினுடைய பணி குறித்து அவதூறு பரப்பும் வகையில் இல்லை எனவும், வேலுமணியின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் கே என் நேரு எந்த கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை என கூறி அமைச்சர் நேருக்கு எதிரான அவதூறு வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.